ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 30க்கான நெப்டியூன் பேங்க் டு டெய்லி டூ ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, டவ் ஜோன்ஸை பொறுத்தவரை நம்ம ஃப்ரைடே எதிர்பார்த்த மாதிரி தான் ஒரு புல் பேக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கான். ஸோ அந்த ஃபாலை தொடர்ந்து ஒரு மைனர் புல் பேக் நடந்திருக்கான். இந்த ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் ஃபர்தராக ஒரு மைனர் ஏபிசி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அகெயின் ஒரு டேக் ஆஃப் கொடுக்கலாம். ஸோ அந்த டேக் ஆஃப் பொறுத்தளவு உங்களுக்கு டவுன் ட்ரெண்டை தான் கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த டேக் ஆஃப் பின்தொடர்ந்து ஒரு நல்ல ஷார்ப் ஃபால், ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வர வேண்டி இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது தான் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைய பொறுத்தளவு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகே, S&P 500 இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் S&P 500 ஃப்ரைடே நம்ம என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிவேவ் தான் போய்க்கிருக்கான். சிஏ பின்தொடர்ந்து நல்ல ஒரு ஃபால் வர வேண்டியிருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கான். ஸோ அந்த டவுன் ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, மார்க்கெட் இந்த புல் பேக்கை பொறுத்தளவு நம்ம வழக்கமாக செகண்ட் உடைய ஹையை ரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்ப்போம். மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சில் தான் இருக்கான். லைக் இதே மாதிரி வேவ் ஸ்ட்ரக்சர் படி நம்ம பார்க்கும்போதும் உங்களுக்கு 0-A தான் நடந்திருக்கான். ஸோ பி நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் வர வேண்டி இருக்கு. ஸோ அந்த பியை தொடர்ந்து சி மேலே போக வேண்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போகும் பட்சத்தில் இங்கேயும் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் மார்க்கெட் கட் பண்ணாத வரைக்கும் இதை நம்ம டயகனலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 4th உள்ளே போனதுனால வேவ் இன்வேலிட்னு சொல்லிட முடியாது, டயகனலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணக்கூடாது. ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் இன்னைக்கு நடந்த புல் பேக்கு ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கண்டெல்லாம் வச்சிருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது இங்கே நமக்கு ஒரு -3 நடக்க வேண்டி இருக்கு, அதாவது 0. ஏ தான் உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கான். ஸோ பியை பொறுத்தளவு ஒரு 3 வே, தென் சிஏ பொறுத்தளவு ஒரு கரெக்ஷன் வர வேண்டி இருக்கு. ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்தளவு ப்ரீவியஸில் கட் பண்ணாது, கட் பண்ணாமல் அகைன் ஒரு புல் பேக் கொடுக்குறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைய எதிர்பார்ப்பை பொறுத்தளவு மார்க்கெட் ஒரு மைனர் புல் பேக் கொடுத்துட்டு, அதாவது நியூட்ரலில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நியூட்ரலில் ஓப்பன் ஆனாலும் ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுக்கும். ஓகே, நம்ம மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவு இன்னைக்கு நடந்த அந்த புல் பேக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் தான் கொடுத்துருக்கான். ஸோ அந்த கன்சல்டேஷனை பொறுத்தளவு நான் இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமை பொறுத்தளவு உங்களுக்கு 1st 0-A தான் நடந்திருக்கு, அதாவது ப்ரீவியஸில் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது இதுதான் ஆல்டைம் ஹையாக இருந்தது. இது 1st வேவ் இருந்தது, 2nd வேவ், 3rd நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். ஸோ 3rdக்கான 2nd வேவ், 3rd, 4th, then 5th. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு 3rd முடியுது. ஸோ 4th பொறுத்தவரை ஒரு ஏபிசி ஸ்ட்ரக்சர் மேலே போக வேண்டிய இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் வரக்கூடிய நாட்களுக்கு நம்ம வேவ் கொண்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் எடுக்க போகிறோம். கரண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு 1st வேவ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது, அதாவது 0-A முடிஞ்சிருக்கான். ஸோ பியை பொறுத்தளவு ப்ரீவியஸில் நமக்கு ஒரு ஷார்ப் கரெக்ஷன் அகெயின் ஷார்ப் புல் பேக் நடந்ததுனால இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாத வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் தென் கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்ஷன் வந்தாலும் இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாது. ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். பட் மார்க்கெட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணும்போது நல்லா மறுபடியும் டவுன்ஃபால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாது. ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு இந்த இடத்துல அகெயின் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு ஒரு மைனர் புல் பேக் ஒரு 3 வேவ், தென் அகெயின் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்தளவு நமக்கு இந்த இடத்துல 3 வேவ் வரணும், ஒரு 5 வேவ் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை பொறுத்தளவு ஸோ இங்கே தான் நமக்கு 2nd வேவ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 2nd வேவுடைய ஹையிலிருந்து 3rd உடைய லோவுக்கு நான் எடுக்கிறேன். மார்க்கெட் 23 ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த 23யை கட் பண்ணும்போது நமக்கு 38 ஆன 17301-17378 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது தான் ஸோ அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு மைனர் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு 3 கரெக்ஷன் வந்துட்டு ஸோ அடுத்து உங்களுக்கு இந்த புல் பேக்கு ஒரு 5 வேவ், அந்த 5 வேவில் உங்களுக்கு 1 and 2 நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம், பட் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் பேங்க் நிஃப்டியும் சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கான். ஸோ உங்களுக்கு 0-A தான் நடந்திருக்கான், அதாவது உங்களுக்கு ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் தான் முடிஞ்சிருக்கான். ஸோ 5 வேவை தொடர்ந்து நமக்கு ஒரு 3 வேவ் வர வேண்டி இருக்கு, அதாவது 0-A தான் உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கான். தென் நமக்கு பி வந்து ஒரு 3 புல் பேக்கும் சி ஒரு 5 வேவும் கீழே வர வேண்டி இருக்கு, அதாவது இது ஓவரால் உங்களுக்கு 3 வேவ் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் இந்த இடத்துல 3 வேவ் ஸ்ட்ரக்சர் முடியும் போது நமக்கு ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் கொண்ட சி வேவ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை பொறுத்தவரை நான் மைனர் ஸ்விங்க்கு தான் எடுத்திருக்கேன். கரண்ட்லி உங்களுக்கு 38 ஜோன்லாம் ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான்.
மார்க்கெட் எப்போ 30 பிரேக் அவுட் கொடுக்குதோ உங்களுக்கு 50 36609 36912 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு இந்த மைனர் லோல இருந்து இந்த மைனர் ஹைக்கு நீங்க இருக்கும்போது மினிமம் 50 to 61 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் 68 கட் பண்ணிச்சுன்னா 78 வரைக்கும் வரலாம். அதாவது கரண்ட் லோ டு கரண்ட் ஹைக் எடுக்கிறேன். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டா இங்கேயும் 38 தான் உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துருக்கான். நாளைக்கு மார்க்கெட் 38 கட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 50 35 837 இருந்து 35 717 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. மார்க்கெட் 35 717 பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா 35 546 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அடுத்த சி கரெக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு அந்த 61 and 78 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, இந்த வீடியோல இருந்து டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வரக்கூடிய வீடியோக்கு இருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.